நான் வேலைக்கு போகிறேன், சம்பளம் பத்தலை, மேலே நான் என்ன செய்யணும்னு யோசிக்கிறவங்களா நீங்கள்? எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, என்னோடய கணவர் சம்பாதிக்கிறது பத்தலை, நான் வீட்டிலேருந்து எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறவங்களா நீங்கள்? நான் சரியாக படிக்கலை, லைஃப்பில் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களா நீங்கள்? படித்து முடிச்சிட்டேன் ஆனாலும் சரியாக சம்பாதிக்க இருக்கிறவங்களா நீங்கள்? அப்போது உங்களுக்கான வீடியோ தான் இது. முழுசாக பாருங்கள், உங்கள் லைஃப் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். டிசைன் கற்றுக்கிட்டால் என்ன பயன்? நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, மேலும் உங்களை ஒரு படி உங்கள் ஆஃபீஸில் உயர்த்தும், உங்களுடைய ஸ்கில் பல மடங்கு டெவலப் ஆகும். ஒரு லேப்டாப் இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். உங்களோட வருமானத்தை இரட்டிப்பாக்கும், யாரோட துணையும் இல்லாமல் நீங்களே உங்களை உயர்த்திக்க முடியும். இதை கற்றுக்கிட்டால் நிச்சயம் பணம் சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம் எல்லாமே பணத்தை வச்சு தான் மேக்ஸிமம் நடக்குது. பணம் இல்லைனா, பணம் சம்பாதிக்க தெரியலனா இந்த உலகத்தில் சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாழ்க்கையில் பணம் தவிர்க்க முடியாத ஒன்று, அதை அடையிறதுக்கான வழியில் ஒன்று தான் இது. எப்படி இதை வச்சு பணம் சம்பாதிக்க முடியும்? எல்லா பிஸ்னஸுக்கும் பிராண்டிங்னு ஒன்று காலங்காலமாக இருக்குது. ஒரு காலத்தில் ஆடியோ மீடியான்னு சொல்லுவாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கம்பெனியோ இல்லை கடையோ வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். என்ன பண்ணுவாங்கன்னா, கார்லேயோ இல்லை வண்டிலேயோ ஆட்டோலேயோ வந்து ஸ்பீக்கர் கட்டிக்கிட்டு, இந்த மாதிரி கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அது இதுன்னு சொல்லிட்டு அலோன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு காலத்தில் வந்து ஆடியோ மீடியா, அது வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. செகண்ட் ஒன், அதுக்கப்புறம் காலம் மாறும்போது பிரிண்ட் மீடியா வந்து ஃபேமஸ் ஆச்சு. பிரிண்ட் மீடியா என்ன இருந்துச்சுன்னா, பிரிண்ட் பண்ணி ஃப்ளையர்ஸாவோ பேனராகவோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு கொடுப்பாங்க. மக்கள் கூட்டம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு தன்னுடைய கம்பெனியை விளம்பரப்படுத்துறதுக்காக பிரிண்ட் பண்ணி அவங்களோட விஷயத்தை வந்து தெரிவிப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் என்னென்னா, சோஷியல் மீடியா ஆர் டிஜிட்டல் மீடியா. ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு பில்லர்னு சொல்லலாம் சோஷியல் மீடியா. அதுக்கு தேவையான ஒன்று தான் டிசைன். ஸோ டிசைன் நீங்கள் கற்றுக்கிட்டால் அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் தேவைப்படுவீங்க. ஸோ டிசைன் கற்றுக்கிட்டால் இப்போ உள்ள எல்லா டெக்னாலஜிக்குமே, எல்லா கம்பெனிக்குமே தேவையான ஒன்று என்னென்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அவங்களுடைய கம்பெனியை வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி நீங்கள் காசு செலவு பண்ணி 10,000-20,000 சொல்லிட்டு நீங்கள் காசு செலவு பண்ணி ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னா, பிரிண்ட் மீடியாவில் அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும், அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆளை வச்சு கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து வேலை, உடல் உழைப்பு எல்லாமே அதிகம், காசும் சரி. கிட்டத்தட்ட 10,000-15,000 செலவு பண்ணி நீங்கள் நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துட்டு அதை ரீச் ஆகிறது வந்து அது எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் இந்த டிஜிட்டல் மீடியா இது எப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து டிசைன் பண்ணி தரீங்கன்னா, ஒரு டிசைனுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் வைப்பீங்க, அது அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ அதனால் கம்பெனிங்க, ஸோ கடைங்க எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா பிஸ்னஸுமே இப்போ வந்து போகிற ஒரு ட்ரெண்டிங் என்னென்னா, சோஷியல் மீடியா. ஸோ நீங்கள் அந்த சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து அதில் சிறந்து விளங்கணும்னா, அதுக்கு ஒரே இது நீங்கள் டிசைன் கற்றுக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு க்வெஸ்சன் வரும், ஓகே இதை நான் கற்றுக்கிட்டேன், எப்படி கிளைண்ட் பிடிக்கிறது, நான் எப்படி இதை கிளைண்ட்டை உருவாக்குறது? நீங்கள் சொல்லலாம், கிளைண்ட்டை நீங்கள் எங்கெங்கேயோ போக தேவையில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ஃபேமிலி சர்க்கிள், உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த மேனேஜர்ஸ் மற்றபடி இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து உங்கள் பழக்க வழக்கம் யார்கிட்ட இருக்கோ எல்லாருக்குமே எல்லா நீட்ஸையும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஸோ உதாரணத்துக்கு, இப்போ சென்னையிலேருந்து நம்ம பெங்களூர் போகணுன்னா, நடந்து போனால் குறைஞ்சது ஒரு மாதம் அந்த மாதிரி டைம் எடுக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ அதுவே ஒரு பைக்கில் போனால் அது அதை விட ஷார்ட்டாக டைம் பிடிக்கும். அதுவே ஒரு காரில் போனால் அதை விட ஷார்ட்டாக டைம் பிடிக்கும். அதுவே நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போனால் இன்னும் ஷார்ட்டாக போகலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற வெஹிக்கிள், ஸோ நம்ம எடுக்கிற நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயந்தான் இது. இதேமாரி தான் உங்கள் லைஃப்பில் இந்த இடத்துல இருந்து நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே போகணுன்னா, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒரு வெஹிக்கிள் தான் இந்த டிசைனிங். ஸோ இதை கற்றுக்கிட்டால் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மேலே வரலாம். இதை யார் யாரெல்லாம் கற்றுக்கலாம்? ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கலாம்,
எந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தாலும் உங்களுடைய ஃப்ரீ டைம்லேயோ இல்லை நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். எந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தாலும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் இதை நீங்கள் கற்றுக்கலாம். வீட்டில் இருக்கிற பெண்கள் இதை வந்து கற்றுக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாப்புல ஆனால் சம்பளம் பத்தலை, ஸோ அடிஷ்னலாக நான் வீட்டிலேருந்தே நான் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, பார்க்குறீங்களா, நீங்கள் கற்றுக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் அவங்க கற்றுக்கலாம். வயதானவர்கள் இருக்காங்கல்ல அவங்களும் கற்றுக்கலாம். எல்லாருமே எல்லாமே கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு லைஃப்பில் சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரணும், நீங்களும் மேலே வரணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் நிற்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்மளுடைய S2 இன்ஃபோ தமிழ் இந்த சேனலில் டிசைனிங் சம்மந்தமான விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதை எப்படி உங்களுக்கு ஈஸியாக கன்வே பண்ணுறது, எப்படி தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அனுபவத்தில் எவ்வளோ ஷார்ட் பண்ணி சொல்ல முடியுமோ, எவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு கன்வே பண்ண முடியுமோ நான் கன்வே பண்ணுறேன். கற்றுக்கோங்க. நம்முடைய S2 இன்ஃபோ தமிழ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலிஸ் அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும். யூடியூப்பில் காலங்காலமாக இந்த வீடியோ இருக்கும். யாருடைய லைஃப் ஆகுது எப்படியாவது மாற்றாதா அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் நான் இது போடுறேன்.